Hi friends, welcome to Aadukalam channel. கால்பந்து உலகின் இரு பெரும் சக்திகளான 15 ஆண்டுகாலம் கால்பந்து உலகை கட்டி ஆண்ட லியோனல் மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 15 ஆண்டுகளில் இரண்டாவது முறையா சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனலுக்கு தகுதி பெறாமல் ரவுண்ட் ஆஃப் 16லேயே தோத்து வெளியேறியிருக்காங்க. பல தரப்பிலிருந்தும் விமர்சனங்களை சந்தித்து வரும் இரு பெரும் ஜாம்பவான் வீரர்களும் கால்பந்தை விட்டு ஓய்வு பெறும் காலம் நெருங்கிவிட்டதா, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கண்டென்ட் ஃப்ரெண்ட்ஸ். இரு மாபெரும் லெஜெண்டரி பிளேயர்ஸ் மேல இருக்கக்கூடிய பரவலான கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி மட்டுமே பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, சாதனைகளை பத்தி விமர்சனம் பண்றதா எடுத்துக்க வேண்டாம். இந்த ரெண்டு பிளேயர்ஸையும் சுத்தி என்ன நடக்குது, இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனா மட்டுமே பாருங்க. இது எந்த ஒரு வீரரையோ ரசிகர்களையோ தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தும் நோக்கத்தில் அல்ல. கடந்த சில நாட்களா இந்த இரண்டு பிளேயர்ஸையும் சுத்தி வரக்கூடிய விமர்சனங்களின் தொகுப்பு தான் இந்த வீடியோ. சோ என்னுடைய பர்சனல் ஒபினியனா பார்க்காம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா மட்டுமே பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஆடுகளம் சேனல் இருக்கிற பல பழைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மற்றும் பிளேயர்ஸோட பயோகிராஃபியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொனால்டோ, மெஸ்ஸி கால்பந்து உலகை டாமினேட் பண்ண அளவுக்கு எந்த ஒரு பிளேயரும் எந்த காலத்திலையும் பண்ணதே இல்லைன்னு சொல்லலாம். கடந்த 15 ஆண்டுகளா கால்பந்து உலகம் இந்த இரு வீரர்களையும் சுத்தியே தான் இருந்தது. அணிகளுக்கான வெற்றி கோப்பையாகட்டும், தனிப்பட்ட விருதுகளான பாலண்டோர், கோல்டன் பூட்ஸ் ஆகட்டும், ஃபுட்பாலையும் தாண்டிய ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட் ஆகட்டும், அனைத்துமே இந்த இரு வீரர்களையும் சுத்தியே தான் இருந்தது. ஆனா இப்போ நிலைமை தலை கீழ். கடந்த 2020-21 சீசன்ல மான்செஸ்டர் யுனைடெட் அணி FA கப் குவார்டர் ஃபைனல்ஸ், லீக் கப் செமிஃபைனல்ஸ், சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ், யூரோப்பா லீக் ரன்னர்ஸ் மட்டும் இல்லாம பிரீமியர் லீக் டேபிள்லையும் சீசன் முடிவில் இரண்டாவது இடத்தில் ரன்னரா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. கடந்த 4 ஆண்டுகளா டிராஃபி வின் பண்ணாம இருந்த மான்செஸ்டர் யுனைடெட் அணி ஃபர்ஸ்ட் டிராஃபி வின் பண்ணணும்ன்றது மட்டும் இல்லாம சாம்பியன்ஸ் லீக் டிராஃபியும் வின் பண்ணணும்ன்ற கனவோட தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பேக் டு ஹோம்னு பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் அணியில் கொண்டு வந்தாங்க. ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் பழைய சிங்கமா திரும்பி வந்த ரொனால்டோ வந்த வேகத்திலேயே முதல் மேட்ச்ல இருந்து கோல்ஸ் மழை பொழிய ஆரம்பிச்சாரு. மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் ரொனால்டோ ரசிகர்களின் கனவும் நிறைவேற போகுதுன்னு பார்த்தா புது வருஷத்திலிருந்து சொதப்பலுக்கு மேல சொதப்பல். 2022ல வெறும் ஒரு கோல் மட்டுமே அடித்திருந்த ரொனால்டோவை சில மேட்சஸ்ல சப்ஸ்டிடியூட்டா வெளியே வச்சிருந்தாங்க. முழுசா 90 நிமிடங்கள் ஆட விடாம சப்ஸ்டிடியூட்டா வெளியேயும் எடுத்திருந்தாங்க. ரொனால்டோவின் வருகையால் பல இளம் வீரர்கள் பாதிக்கப்படுவதாகவும் ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ணாம ரொனால்டோவுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மேட்ச் தோக்குதுன்னு பல தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சது. தன்னால் 42 வயது வரைக்கும் ஆட முடியும்னு பேட்டி கொடுத்திருந்த ரொனால்டோவை ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான காலம் நெருங்கிடுச்சுன்னு பல ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் ரசிகர்களும் சோசியல் மீடியால ரொனால்டோவை பெஞ்சிலே உட்கார வைக்க சொல்லி தங்களது கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் மேல மான்செஸ்டர் சிட்டிக்கு எதிரான மிக முக்கியமான டர்பி மேட்ச்ல இன்ஜூரின்னு சொல்லி வெளியே வச்சிருந்தது பலத்த சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. சில நாட்கள்லேயே திரும்பி வந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ டாட்டன்ஹாம் அணிக்கு எதிராக ஹாட்ரிக் கோல் அடித்து தன்னை விமர்சனம் பண்ண அனைவரது வாயையும் அடைச்சது மட்டும் இல்லாம சிங்கம் வயசானாலும் சிங்கம்தான்னு ப்ரூவ் பண்ணாரு. இந்த கம்பேக் ஒரு பக்கம்னா சாம்பியன்ஸ் லீக் ராஜாவா இருக்கும் ரொனால்டோவுக்கு அட்லெட்டிகோ அணிக்கு எதிராக பல முறை சுவாரஸ்யமான சம்பவங்கள் செஞ்சிருக்கிறதுனாலையும் செகண்ட் லெக் தனது ஃபேவரேட் ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஹோம் கிரவுண்ட்ல நடக்கிறதுனால ரொனால்டோவின் இன்னொரு ஹீரோயிக் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம்னு போன ரசிகர்களுக்கு மிக பெரிய ஏமாற்றம். அட்லெட்டிகோ மேட்ரிட் அணி 1-0 ஜெயிச்சு குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி இருந்தாலும் 90 நிமிட ஆட்டத்துல ரொனால்டோ டார்கெட்டை நோக்கி எந்த ஒரு ஷாட்டும் பண்ணலன்னு கொஞ்சம் மோசமான சாதனைக்கும் ஆளானாரு. தனது என்டையர் கரியர்ல டார்கெட்டை நோக்கி ஒரு ஷாட் கூட அடிக்காம 90 நிமிடங்கள் முழுவதும் ஆடினது இது 3வது முறை. இதே சம்பவம் 2003ல பனுத்தினைகோஸ் அணிக்கு எதிராகவும் 2011ல பார்சலோனா அணிக்கு எதிராகவும் நடந்திருந்தது. கடந்த சீசன் பிரீமியர் லீக் 2வது இடத்தில் கம்ப்ளீட் பண்ண மான்செஸ்டர் யுனைடெட் அணி 4 ஆண்டுகளா டிராஃபி எதுவுமே வின் பண்ணாம இருந்தபோது ரொனால்டோவின் வருகை இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்னு எதிர்பார்த்தா பிரீமியர் லீக் டேபிள்ல இன்னமும் 4வது இடத்திற்காக பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு இனி வரும் மேட்சஸ் கொஞ்சம் டஃபா இருக்குன்றதுனாலையும் மான்செஸ்டர் யுனைடெட் விடவும் ஆர்சனல் அணி 3 மேட்சஸ் கம்மியா ஆடி இருக்கிறதுனாலையும் 4வது இடத்தை தக்க வைப்பது மிக பெரிய சவாலான விஷயம்தான். அப்படி 4வது இடத்தை பிடிக்க தவறினால் அடுத்த சீசன்ல சாம்பியன்ஸ் லீக் ஆடுவதற்கு தகுதி பெற முடியாமல் போகும். இது எல்லாத்துக்கும் மேல வேர்ல்டு கப் தவிர ஆல்மோஸ்ட் அனைத்து டிராஃபீஸும் வின் பண்ண CR7 கடந்த 12 ஆண்டுகளில் முதன் முறையா எந்த ஒரு டிராஃபியும் வின் பண்ணாம ஒரு சீசனை கம்ப்ளீட் பண்ண போறாரு. இது எல்லாத்துக்கும் ரொனால்டோ தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் நிர்வாக பிரச்சனை, கோச், சக வீரர்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பல காரணங்கள் இருந்தாலும் நேரடியா பாதிக்கப்பட்டது பாவம் ரொனால்டோ. இந்த சீசன்ல இதுவரைக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் டாப் ஸ்கோரர் CR7 தான். சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ்லயே வெளியேற வேண்டிய மான்செஸ்டர் யுனைடெட் அணி ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் வந்ததுக்கே ரொனால்டோவின் லாஸ்ட் மினிட் கோல்ஸ் தான் காரணம். இல்லனா அப்பவே பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இதே கம்ப்ளைண்ட் தான் கடந்த சீசன்ல யுவெண்டஸ் அணியில் ரொனால்டோவின் மீது விழுந்தது. யுவெண்டஸ் அணி சாம்பியன்ஸ் லீக் கோப்பையை வெல்லும் கனவு ரொனால்டோவின் வருகையால் நிறைவேறும்னு பார்த்தா கடந்த சீசன்ல நப்போலி அணி வெரனாவுக்கு எதிரான கடைசி மேட்ச்ல 1-1 டிரா பண்ணதுனால மட்டுமே யுவெண்டஸ் அணி சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆனாங்க. அதுவா நப்போலி அந்த மேட்ச்ல வின் பண்ணி இருந்தா யுவெண்டஸ் அணி சாம்பியன்ஸ் லீக் தகுதி பெற முடியாமல் போயிருக்கும். ஆனா பழி மொத்தமும் விழுந்தது அந்த சீசன்ல சீரி ஏ டாப் ஸ்கோரரா இருந்த ரொனால்டோவின் மீதுதான். ரொனால்டோவின் நிலைமை இப்படின்னா மறுபக்கம் மெஸ்ஸியோட நிலைமை இன்னும் பரிதாபமாக தான் இருக்கு. பார்சலோனா அணியில் லியோனல் மெஸ்ஸியை தக்க வைப்பதற்காக அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டதாகவும் பொருளாதார நெருக்கடியின் காரணமா வேறு எந்த ஒரு ஆப்ஷன் இல்லாததுனாலேயே அணியை விட்டு வெளியேற வந்ததுன்னு பார்சலோனா நிர்வாகம் ரொம்பவே வருத்தத்தோட தெரிவிச்சிருந்தாங்க. மெஸ்ஸி வெளியேறுவது பார்சலோனா அணிக்கு மிகப்பெரிய இழப்புன்னு சொன்ன லபோர்ட்டா அண்ட் கோ இப்ப சில தினங்களுக்கு முன்னால் கொடுத்த பேட்டியில பார்சலோனா என்னும் அணிதான் மிக முக்கியம்னு எந்த ஒரு வீரரும் அணிக்கு மேல் வர முடியாதுன்னு சொன்ன நிர்வாகம் மெஸ்ஸி வெளியேறியதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாங்க. பார்சலோனா அணியில் ராஜாவா வலம் வந்த மெஸ்ஸி லீக் 1 PSG டீமுக்காக 18 மேட்சஸ் ஆடி இன்னமும் வெறும் 2 கோல்ஸ் மட்டுமே அடிச்சிருக்காரு. என்னதான் லீக் 1ல டாப் அசிஸ்ட் ப்ரொவைடர், பெஸ்ட் பிளே மேக்கர்னு சொன்னாலும் 7 டைம் பாலன் டோர் வின்னரான மெஸ்ஸிக்கு 5வது இடத்தில் இருக்கும் லீக் 1ல எம்பாப்பே மற்றும் நெய்மரோட அட்டாக்கிங் ட்ரையோல இன்னமும் கோல் ஸ்கோர் பண்ண தடுமாறுறது கொஞ்சம் நெருடலான விஷயம்தான். பிரெஞ்சு கப் ரவுண்ட் ஆஃப் 16ல நைஸ் அணிக்கு எதிராக தோத்து வெளியேறினது ஒரு அதிர்ச்சினா சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16 செகண்ட் லெக் மேட்ச்ல ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிராக தோத்து டூர்னமெண்ட்ல இருந்து வெளியேறினது PSG ரசிகர்கள் மட்டும் இல்லாம மெஸ்ஸியின் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் லெக் மேட்ச்ல பெனால்ட்டியை ஸ்கோர் பண்ணி இருந்தா ரியல் மேட்ரிட் அணிக்கு பிரஷர் இன்னும் அதிகமா இருந்திருக்கும், கோல் லெவலா இருந்திருக்கும், எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் முன்னேறி இருக்கலாம், ரிசல்ட் எப்படி வேணா மாறலாம். அர்ஜென்டினா அணிக்காக ஆடும்போது கோப்பா அமெரிக்கா ஃபைனல்ல சிலி அணிக்கு எதிராக பெனால்டி ஷூட் அவுட்ல வெளியே அடிச்சப்ப கூட அர்ஜென்டினா ரசிகர்கள் லியோனல் மெஸ்ஸி திரும்பி அணிக்கு வரணும்னு தான் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இப்போ PSG ரசிகர்கள் மெஸ்ஸி மற்றும் நெய்மரை கூச்சல் போட்டு கிண்டல் பண்ணி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. கோச் சரியில்லை, ஒரு டீமா ஃபார்ம் பண்ணாம எல்லா ஸ்டார் பிளேயர்ஸையும் கொண்டு வந்து ஃபேன்சி டீம் வச்சிருக்காருன்னு என்னதான் காரணங்கள் சொன்னாலும் நேரடியா பாதிக்கப்படுறது மெஸ்ஸி தான். கால்பந்து உலகின் இந்த இரு பெரும் சக்திகளுமே தங்கள் நாட்டுக்காகவும் அணிக்காகவும் செய்த சாதனைகளை வரலாறு என்னைக்குமே மறக்காது, காலம் கடந்தும் பேசும். இன்னைக்கும் ஃபுட்பால் பார்க்கிற ஒவ்வொரு ரசிகனின் ஆசையும் மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோ அதே பழைய ஃபார்ம்ல திரும்பி வரணும், எல் கிளாசிகோ போன்று இவர்களது மாயாஜாலத்தை கண்டு கழிக்கணும்ன்றதுதான். ரெண்டு பேருமே ஃபார்ம்ல இல்ல, ரிட்டையர்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எந்த எக்ஸ்பர்ட் எவ்வளவு சொன்னாலும் எத்தனை இளம் புதிய வீரர்கள் வந்தாலும் மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோவின் இடத்தை பிடிக்கவும் முடியாது, அவர்களுக்கு இணையா ஆகவும் முடியாது. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஸ்டார் பிளேயருக்கு ஒரு கட்டத்துல டவுன் லைன் ஆரம்பிக்கிறது வழக்கம். அப்படி பார்த்தா மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோவின் டவுன் லைன் ஆரம்பிச்சிருச்சா ரசிகர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you friends.